வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்னைக்கு நாம மேனி பளபளப்புக்கும் முகப்பொழிவுக்கும் ஏற்ற ஒரு புளியல் பொடியை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 18 பொருட்கள் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்ன எந்தெந்த அளவில் போடணும், எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். அதிமதுரம் 25 கிராம் எடுத்திருக்கோம். நல்ல முகத்துக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சள் 30 கிராம் எடுத்திருக்கோம். இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்புல போட்டு தேய்ச்சி குளித்தா, வெறும் மஞ்சளாக தேய்ச்சி குளித்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். முகப்பொழிவாகவும் இருக்கும், முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி கருவளையம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கின்னு நல்லா பளபளன்னு இருக்கும். அது போட்டு சாதாரணமாக மஞ்சளாகவே போட்டு குளித்தா, மூலிகையோடு போட்டு அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. 25 கிராம் பாதாம் எடுத்திருக்கோம். பாதாமும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா. இது வந்து கார்போக அரிசி. இது சம்பங்கி விதைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா நல்லா பளபளப்பு கொடுக்கும் முகத்துக்கு. இது வெந்தயம் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும், நல்லா வழவழப்பை கொடுக்கும். இது வந்து கூழான் கிழங்கு 25 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஓட்ஸ் எடுத்திருக்கோம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா முகத்துக்கு வழப்பழப்பு கொடுத்து ட்ரை ஸ்கின் வராமல் தடுக்கும். இது பன்னீர் ரோஜா இதழ், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நல்லா முகத்துக்கு நல்லா பளபளப்பை கொடுக்கும், நல்ல பொலிவை கொடுக்கும். இது வந்து செம்பருத்தி பூவோட இதழ். இது வந்து நல்லா இதுவும் பளபளப்பை கொடுக்கும். இது வந்து மைசூர் பருப்பு. இதுவும் ரொம்ப நல்லா எல்லாமே பளபளப்பை கொடுக்குற ஐட்டங்க தான் இது எல்லாமே. முக்கியமாக கடலைப்பருப்பும் இந்த பச்சை பயிரும் போட்டு, அந்த அப்போலாம் இது கடலைப்பருப்பு பச்சை பயிர் இது மட்டுமே போட்டு அரைச்சி தேய்ச்சி குடிப்பாங்க. நல்லா பளபளப்பு கொடுப்போம். இப்போ நம்ம எல்லா மூலிகையும் போட்டு அரைச்சி 18 மூலிகை போட்டு அரைச்சி குடிக்க போகிறோம். இது இன்னும் நல்லா முகப்பொழிவையும் பளபளப்பையும் கொடுக்கும். கரும்புள்ளி கருவளையம் இதெல்லாம் வர்றதை கூட தடுக்கும். இது வந்து அரிசி ஆவாரம் பூ ரொம்ப நல்லா பளபளப்பு கொடுக்கும். மகிழம்பூ வந்து இதுவும் நல்லா பளபளப்பு கொடுக்கும். கார்போக அரிசி 25 கிராம் எடுத்திருக்கோம். அதிமதுரம் 25 கிராம். கஸ்தூரி மஞ்சள் 30 கிராம். இது வந்து வசம்பு, இது பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இந்த பொடி ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு. பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம். ஒரு 200 கிராம் மைசூர் பருப்பு, ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் ரோஜா பூ இதழ் எடுத்திருக்கோம். பன்னீர் ரோஸ் ஓட இதழ்கள் 25 கிராம் எடுத்திருக்கோம். செம்பருத்தி பூவோட இதழ்கள் 25 கிராம் எடுத்திருக்கோம். ஓட்ஸ் எடுத்திருக்கோம் கொஞ்சம். அது வந்து நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டு அரைச்சா. இது வந்து கூழான் கிழங்கு 25 கிராம் எடுத்திருக்கோம். இது வெள்ளை மஞ்சள் கூட சொல்லுவாங்க. இது வந்து மஞ்சிஸ்தா 25 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து ஆவாரம் பூ 25 கிராம் எடுத்திருக்கோம். பீழம்பூ 25 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து கோரைக்கிழங்கு 25 கிராம் எடுத்திருக்கோம். இந்த 250 கிராம் எடுத்திருக்கோம். அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம். ஒரு 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கோம். வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரும், நல்லா வழவழப்பு கொடுக்கும். வெற்றி வேர் 25 கிராம் எடுத்திருக்கோம். இது எல்லாம் போட்டு அரைச்சி குளியல் பொடி பண்ணி தேய்ச்சிக்கிட்டால் நல்லா மேனிக்கு நல்லாயிருக்கும், பளபளப்பு கொடுக்கும். இது எல்லாத்தையும் வெயிலில் 1 நாளாவது காய வைங்க, முடிஞ்சால் 2 நாள் கூட காய வைங்க. நல்லா அப்போ தான் நல்லா காஞ்ச பிறகு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப நாள் மாவு கெடாமல் இருக்கும். மூலிகை குளியல் பொடியை அரைச்சின்னு வந்தாச்சு. மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சின்னு வந்துக்கோங்க. தேவையான அளவு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கின்னு மிச்சத்தை வந்து ஒரு கண்டெய்னரை காற்று போகாத ஒரு கண்டெய்னர் டப்பாவில் போட்டு மூடி வச்சுடுங்க. எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. 3-4 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். காற்று போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சோம்னா இதே மாதிரி மூலிகை பொடியை நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.